ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெண்மணி. வெங்காயம் நமது அன்றாட உணவில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. வெங்காயம் சேர்த்துதான் நாம் பல உணவுப் பொருட்களை தயாரிக்கிறோம். சிலருக்கு வெங்காயத்தை பச்சையாகவே உட்கொள்ளும் பழக்கம் உள்ளது. வெங்காயத்தை பச்சையாக சாப்பிடலாமா என்றால் நிச்சயமாக சாப்பிடலாம். அதுவும் உணவில் சேர்த்து சமைப்பதை விட பச்சையாக உட்கொள்ளும் போது பல நன்மைகள் கிடைக்கின்றன. தினமும் வெங்காயத்தை பச்சையாக சாப்பிடும் போது உடல் உஷ்ணம் சமநிலைப்படும், நாடி துடிப்பை சீராக வைத்திருக்க உதவும். தலைவலிக்கும் போது பச்சை வெங்காயத்தை முகர்ந்தால் உடனே தலைவலி குணமாகும். தேள், பூரான், குளவி ஆகிய விஷ ஜந்துக்கள் கடித்த இடத்தில் வெங்காயத்தை பாதியாக நறுக்கி அழுத்தி தேய்த்தால் வலி குறையும். பச்சை வெங்காயத்தை சாறு எடுத்து மோருடன் கலந்து குடித்தால் இருமல் குணமாகும். வயதானவர்களுக்கு ஏற்படும் கடுமையான இருமலுக்கு வெங்காயத்தை நெய்யில் வதக்கி வெல்லம் சேர்த்து சாப்பிட நல்ல குணம் தெரியும். பச்சை வெங்காயத்தை அடிக்கடி சாப்பிட்டு வர மூளையின் ஆற்றலை வலுப்படுத்தும். வெங்காயத்தை தினமும் சூப்பாக செய்தும் சாப்பிட்டு வரலாம். இரவில் தூங்குவதற்கு முன்பு ஒரு கப் வெங்காய சூப் சாப்பிட்டு வருவதன் மூலம் தோல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும், தலைமுடியின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உதவுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், அலர்ஜி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியாக அமையும், இரத்தத்தை விருத்தி செய்யும், மேலும் இரத்தத்தை சுத்தப்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.